அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துக்கு இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலைகள் அதிகமாயிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அமைச்சர் திரு ரகுபதி அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கொலைக்களமாகிறது தமிழ்நாடு, எதிர்கட்சிகள் கொலைகளுக்கு அரசை குறை கூறக்கூடாது, அமைச்சர் ரகுபதி. அதிகரிக்கும் கொலைகளுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். திமுகவிலிருந்து மருத்துவர் திரு சஃபி சுலைமான் பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் பங்கேற்றிருக்கிறார். மனித உரிமை செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் திரு பாலமுருகன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சீராமன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தர்களாக இருக்கும் திரு பாபு முருகவேல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, கொலைக்களமாக இருக்குது. குறிப்பாக மக்கள் தங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறாங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு நிலைமை தமிழ்நாட்டில் மோசமாக இருப்பதாக அவர் கருதுகிறாரா? இந்த தலைப்பை எடுத்ததுக்கு புதிய தலைமுறை நான் வன்மையாக கண்டனம் பண்ணுறேன். சட்டம் ஒழுங்கு என்ன மாதிரி ஒரு சூப்பராக தமிழ்நாட்டில் இருக்குது, வந்து மிகப்பெரிய ஒரு சட்டத்தின் ஆட்சி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரி இரும்புக்கரம் கொண்டு அடக்கி கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கை. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நீங்கள் பேசலாம்? ஒரு கொலை தானே நடக்குது ஒரு நகரத்துக்கு, ரெண்டு மூணு நடந்துருச்சு, ரெண்டு மூணு நடந்துச்சுன்னா தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னோம். அதே போல் அமைச்சர் என்ன பண்ணுவார் பாவம்? இது மாதிரிலாம் கொலை நடக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அமைச்சர் அவர் அவர் ராமருடைய ஆட்சி தொடர்ந்து நடந்தது நீச்சின்றாரு, திராவிட மாடல் அதான் நீச்சின்றாரு. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்குனா சட்டம் இருக்குது, ஒழுங்கு எங்கே இருக்குது? லா அண்ட் ஆர்டர் லா இருக்குது, அது ஆர்டராக இருக்குதா? அது போல் ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு மாதத்தில் அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய நபர்கள் 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது நான் சொல்ல, இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு நாளிதழின் தலைப்பு செய்தியை நீங்கள் தான், ஒரு மாதத்தில் 8 அரசியல் பிரமுகர்கள் முக்கியமான பிரபுகள் கொலை பண்ணிருக்காங்க. நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாரு, முன்விரோதங்களில் ஏற்படக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்றார். எவ்வளோ பெரிய ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத ஒரு லா மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா? சடன் ப்ரொவோகேஷனில் ஒரு கொலை நடக்குது, நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னா நியாயம் ஒத்துக்கிறேன், நான் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது, திடீர்னு ஒரு பிரச்சனையாவது, அந்த இடத்துல ஒரு கொலை நிகழ்ந்து விடுகிறது, அதில் நம்ம ஏற்றுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சட்டமே அதான் சொல்லுது, சடன் ப்ரொவோகேஷனுக்கு தண்டனை குறைப்பு கூட இருக்குது சில நீதிமன்றங்களில், நடந்திருக்குது. அது நம்ம நானே வழக்கு நடத்திருக்கிறேன், நடந்திருக்குது, இல்லாத மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முன்விரோதங்களில் ஏற்படக்கூடிய கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்காதுன்றார். முன்விரோதம் எப்படி ஏற்படும்? ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், அந்த இடத்துல ஒரு 100 பிரச்சனை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 80 பிரச்சனை கோர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் முன்விரோதமாகவே இருக்கட்டும், ஒரு 20 முன்விரோதங்கள் நீதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க இல்லையா புகாரா, அந்த புகாரை முறைப்படியாக பதிவு செய்து அதனுடைய தொடர்ச்சியான விசாரணைகளோ அதனுடைய புலன் விசாரணைகளோ கண்காணிப்போ இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த கொலைகளுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? முன்விரோதங்களில் ஏற்படக்கூடிய கொலைகளுக்கு அரசு பொறுப்பேற்காதுன்றது எவ்வளோ ஒரு அறிவிழித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க முடியும்? எப்படி இப்படி சொல்ல முடியும் ஒரு லா மினிஸ்டரால? என்ன செய்வாங்க வழக்கமான நடைமுறை என்ன? முன்விரோதம் அதுதான் இப்போ சொல்றேன் நான் சொல்றேன், 100 முன்விரோதம் நடக்குது, 100 to 80 புகார் போகாமலே இருக்கட்டும், ஒரு 20 சம்பவங்களுக்கு புகார் போயிருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த புகாரை பதிவு செய்து அதனுடைய தொடர் புலன் விசாரணையோ தொடர் கண்காணிப்போ இருக்கணும்ன்ற நான். இப்போ ஒரு 2 சமூகங்களுக்கிடையே ஒரு பிரச்சனை, அது ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம், 2 வீடு பக்கத்து வீடு பக்கத்து அக்கம் பக்கத்து வீடு சண்டை நடக்கும், அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம், புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை இருக்கும், அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கும், ஒரு கள்ள உறவு மூலமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். இதையெல்லாம் பதிவு செய்து அதனுடைய தொடர் புலன் விசாரணை இருக்கணும். ஒரு காதல் விவகாரங்களுக்கு இப்போ போயிருக்கோம். இப்போ இந்த காதல் விவகாரம் தருமபுரியில் முந்தைய நடந்த கொலை காதல் விவகாரம், அந்த காதல் விவகாரம் பிரச்சனையாக வருகிறது, அந்த பிரச்சனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்சதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு இடத்துலேருந்து வேற இடத்துக்கு வந்து வேலை செய்கிறாரு, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதை அப்போ அந்த ஒரு உளவுத்துறை கண்காணித்திருக்கணுமா இல்லையா? ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அந்த இடத்துல, 2 வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் ஒரு பிரச்சனை நடக்குது, அது ஒரு நிச்சயமாக ஏதோ ஒரு விதமாக காவல்துறைக்கு போயிருக்கணும், அது சேகரிக்கணும், போலனா கூட நீங்கள் சேகரிக்கணும், அதான் உளவுத்துறையுடைய வேலை. சரி, இன்னைக்கு இருக்கிற உளவுத்துறை என்னுடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால பிரச்சனைகளும் அதிகமாயிடுச்சு, ஓரளவுக்கு நாங்கள் வந்து அதை முன்விரோதம் தொடர்பான கொலைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ரவுடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அவங்களுக்குள்ள ஒரு சமரசத்தை ஏற்படுத்தும் முயற்சியை நாங்கள் வந்து செய்கிறோம், அரசியல் தலைவர்கள் யாராவது தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா நாங்க பாதுகாப்பு கொடுப்பதற்கு எப்படி ஆம்ஸ்டாங் கொடுத்த மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆம்ஸ்டாங் என்ற ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்க, அந்த பாதுகாப்பு மாதிரி எல்லாரும் கொடுத்துருவீங்க. நான் சொல்லல, 3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது.
உளவுத்துறை எச்சரிக்கை எனக்கு கொடுக்குறீங்க, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியுது. நீங்கள் மூணு முறை எனக்கு கொடுக்குறீங்க, நான் உங்களுடைய எச்சரிக்கை புறந்தள்ளுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொடுக்குற எச்சரிக்கை நான் ஏற்றுக்கல, எனக்கு வேணான்னு சொல்கிறேன், அதனால் என்ன விட்டுருவீங்களா? நான் உன்னுடைய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர், நான் உங்களுடைய எச்சரிக்கையை நான் புறந்தள்ளுகிறேன். நீ புறந்தள்ளிட்டனால உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்கள் எப்படி நீ என்ன விட்டுலான்னீங்க? அதுபோல் நீங்கள் அரசியல் தலைவர்கள் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குங்களா? ஒன்று நான் என்ன சொல்ல, கார்த்தி கூட குடும்பத்தில் 10 பேர் கூட பிறந்தவங்க, 10 பேர் நான் பெற்றுட்டேன் சொல்லிட்டு உங்கள் அப்பா 10 பேர் விட்டுருவேன், 2 பேர் தான் நான் பார்த்து உங்களா உங்கள் அப்பா சொல்ல முடியுமா? இல்லை எங்கள் அப்பா எனக்கு 10 பேர் என் கூட பிறந்துட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் பெற்றெடுத்திருக்கிறார், அந்த 10 பேரையும் ஒரே மாதிரியாகத்தான் வளர்க்க வேண்டும். அதுக்கு உண்டான பாதுகாப்பும் அடிப்படை தேவைகளும் அவங்க கொடுத்துதான் ஆகணும். மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் என்னால் சட்டம் ஒழுங்கு என்னால் சரியாக பேண முடியலன்னு சொல்றது எதுக்கு நீங்கள் அரசாங்கம்? இல்லை அரச பொறுப்பாக்காதீங்கன்னு சொல்றார். அதுதான் முன்விரோதம், பழிக்கு பழி போன்ற கொலைகளுக்கு வந்து நீங்க அரசாங்கத்தை பொறுப்பேற்காதீங்க, பொறுப்பாக்காதீங்க. அரசாங்கம் இதுல எப்படி பொறுப்பேற்க முடியும்னு அவர் கேட்கிறார். 25ஆம் தேதி எதிர்கட்சி தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, எந்த அரசாங்கத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு கொலைகள் நடக்கும், சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத சமூக விரோதிகள் மூலமாகவும் கொலை நடக்கும், அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்த விரும்பவில்லை. ஆனா 200 நாள்ல 525 கொலை நடந்திருக்கு, இது எப்படி நம்ம பார்க்கணும்? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை? இதை தட்டி கழித்து செல்லக்கூடிய ஒரு அமைச்சருடைய மனநிலை நீங்க எப்படி பார்க்கணும்ன்றதை நான் கேட்கிறேன். அதுக்குதான் இந்த மாதிரி எப்படி சொல்றேன்னா, நான் 100 முன்விரோதங்களுக்காக நடைபெறக்கூடிய கொலைகளில 80 கொலைகளுக்கான காரணங்கள் முன்விரோதங்கள் காவல் நிலையத்தில் பதிவு செய்யாத வழக்காகவே இருக்கட்டும் சொல்ல 80 விட்டுருங்கட்ட. நான் 20 வழக்குகளுக்கு நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த பதிவுகளுக்கு தொடர் விசாரணையோ தொடர் கண்காணிப்போ ஏன் இல்ல? அதுக்கும் நாங்க இருக்க மாட்டேன்றதான் அவருடைய பதில். அமைதி பூங்காவா தமிழ்நாடு இருக்கு, எலெக்ஷன் தோல்வினால திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறாரு, தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்குறாரு. அதாவது எப்படின்னா அமைச்சர் விமர்சிக்கிறார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக ஆட்சி காலத்திலே ஒருத்தர் வீட்டோட கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டதற்கெல்லாம் கூக்குரலிட்ட கூட்டணி கலை தலைவர்களை பெறுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு 200 நாளில் 525 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமூக போராளிகள், அடித்தட்டு மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள், தொழிலாளர் நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் நவதூரங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய கருத்து. இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிற போது 4 ஆண்டுகள் 2 மாதங்களிலும் 38,000 மேற்பட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தமிழகம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அனைத்து போராட்டங்களுக்கும் அனுமதியும் பாதுகாப்பும் கொடுத்த அரசாங்க அரசு அவருடைய குறைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது எந்த விதமான குறையும் சொல்லக்கூடாது, இந்த அரசாங்கத்தை கை நீட்டி பேசக்கூடாது, இந்த அரசாங்கத்தின் மீது கை நீட்டி எந்த விதமான குற்றச்சாட்டையும் குட்டி காட்டக்கூடாது. அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா சர்வாதிகாரியினுடைய இரும்பு கரமங்கள் மீது பாயும், குறிப்பா யார் மீது பாயும் சொன்னா, இது போல இந்த அரசாங்கத்தினுடைய இழிநிலையை எடுத்து சொல்லக்கூடிய யூடியூபர்கள் அனைத்து, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்ந்த அன்பு தம்பிமார்களின் மீது உங்களுடைய இரும்பு கரம், சர்வாதிகாரியினுடைய இரும்பு கரம் பாயும். விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் போய் அவனை கைது பண்ணுவீங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு எங்க நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, கொலை மிரட்டல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், 3 முறை நீங்க அவருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர்கள், அவர் அது வலா இருந்து விட்டார், நாங்கள் சும்மா இருப்போம், அவர் எப்படினா நீங்க போயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுதான் சட்டத்துறை அமைச்சருடைய இந்த பதிலுடைய வெளிப்பாடா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு சஃபி, நான் என்ன ஒரே ஒரு 30 செகண்ட், அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் சட்டம் இருக்கிறது ஒழுங்காக இல்லை, லா இருக்கிறது அது ஆர்டராக இல்லை. காரணம், முதலமைச்சர் திறமையானராக இருக்கட்டும், ஆனால் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நடைபெறக்கூடிய இந்த அவலங்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு போகாமல் மறைக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இந்த விடிய அரசினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட கருத்து. நடக்கிற கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்காம தட்டி கழிக்கிறாங்களா? அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான் சொல்லுதா, மக்கள் தொகை பெருக்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்கிறார் அமைச்சர். அமைச்சர்கிட்ட கேட்டது, தமிழ்நாட்டில் நடக்கும் கொலைகளுக்கு எல்லாம் என்ன காரணம் கேட்டீங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கு எல்லாம் அரசு பொறுப்பேற்காது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானிய மக்களுக்கும் தெரியும். காரணம், தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மர்டர் அண்ட் மர்டர் ஃபார் கெயின் ஆர் உங்களுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் மர்டர். இதுக்கு இது மூணுத்துக்கும் ஆஸ் அ லாயர் வந்து சாருக்கு என்னை விட, ஆஸ் அ டாக்டர் என்னை விட நல்லா தெரியும். இந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரல ஒரு கேள்வி, இல்லை அது 100% இங்கே முன்விரோதம் இருக்குது அப்படின்னா 80% எஃப்ஐஆரே பதிவாகாமல் கூட இருக்கட்டும். இல்லை அதுதான் மீதி இருக்கிற 20% தானே அந்த கொலை நடக்குது. அதையாவது இல்லை கார்த்தி சார், அதுதான் சொல்கிறேன். என்னென்னா, ஒன்றும் இல்லை சார், இருந்த கூட்டணி ஒன்றிய அரசு தான் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன்னு எல்லா மாதமும் ஊரக வளர்ச்சித்துறை ஒன்றிய இதுலேருந்து ஒரு
தரவரிசை கொடுக்குறாங்க. அதில் வந்து 10/7/2024 ரொம்ப ஒன்றும் இல்லை, இந்த மாதம் இந்த 10/7 சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. 95.4 புள்ளி கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொல்லலை, ஒன்றிய அரசு. அடுத்ததாக அவங்க சொல்றது மிசோராம் கூட்டணிகள் இல்லை. அடுத்ததாக இருந்தவங்க தான் நானும் சொன்னேன், இருக்காங்கன்னு சொல்லலை. அடுத்ததாக இருக்கிறது மிசோராமில், அது 93.9. அடுத்ததாக இருக்குது தெலுங்கானா, அது மூணாவது இடத்துல இருக்கு. இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கு. எஸ், தமிழ்நாடு 95.47. இதில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, மிசோராமோட பாப்புலேஷன் நமக்கு தெரியும், தெலுங்கானா நம்மளோட பாதி பாப்புலேஷன் தான். 8 கோடி பாப்புலேஷனில் நாம் முதலிடத்தில் இருக்கும். 95க்கு மேலே சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதில் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய தகவல். சரி, அதே மாதிரி இந்த புள்ளி வர அமைச்சரும் சொல்கிறாரு. இல்லை, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்லை, நான் ஃபேக்ட் வச்சிருக்கேன், முடிச்சிடுறேன். இப்போ எதிர்கட்சி தலைவர் பேசும்போது, சிவகங்கையில் ஒரு பிஜேபியுடைய கூட்டுறவு மாவட்ட பொறுப்பாளர் அவரோட கொலை, கடலூரில் ஏடிஎம்கேயுடைய பத்மநாப கொலை, கன்னியாகுமரி திருவட்டர் காங்கிரஸ் கவுன்சிலரோட கணவர் ஜாக்சன் கொலை, இது எல்லாத்தையும் சொன்னவர் முக்கியமாக மதுரை எம்கேபுரத்தில் 77வது டிஎம்கே கவுன்சிலர் திருமுகம் அவர் வந்து கொல்லப்பட்டார். 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏடிஎம்கே சேர்ந்த தவக்குமார் பிரைம் சஸ்பெக்ட். அடுத்ததாக மார்ச் 2024 காட்டாங்குளத்தில் டிஎம்கேயுடைய வடக்கொன்ற செயலாளர் ஆறாவதுதன் கொல்லப்பட்டார். அதுவும் நாட்டு குண்டு வீசி கொல்லப்பட்டார். இதை பற்றிலாம் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பேசுறது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் தான். நான் அதான் சொல்ல வரேன், நான் தான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, கொலைகள் என்பது நடக்காத மாநிலம் அது கூட நான் போல. கடந்த ஆட்சிகளில் 5-5 வருடங்களாக பிரித்து கொள்ளுங்கள், இல்லை நீங்கள் ஆண்ட 2017-2020 கூட எடுத்துக்கொள்ளுங்க, 2021 எடுத்துக்கொள்ளுங்க. கொலைகளே நடக்காமல் உங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூடியிருக்கு. இல்லை, ஒரு நிமிஷம், இல்லை நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்த ஆட்சியோ எடப்பாடி அவர்கள் செய்த ஆட்சியோ இருந்ததுன்னா ஒத்துப்பேன். இல்லை, சார் சொன்னாரு 500 புரிஞ்சுக்க 200 நாள் இல்லை புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. கூடியிருக்குல்ல 2020 பிரகாரம் மொத்தம் 2017-2020 வரை, சரிங்களா, 6229 கொலைகள் மர்டர்ஸ். இதுல மர்டர் ஃபார் கெயின் செப்பரேட்டா 306 டோட்டலாக 6535 கொலைகள் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அவர் சட்ட ஒழுங்கு சீராக வைக்காததனால் 3 வருடத்தில் 6500 மனிதர்கள் கொல்லப்பட்டார்னு சொல்ல முடியுமா? சொல்லிடலாமா அதை? ஸோ அதாவது எஸ்டிஜி இண்டெக்ஸில், எஸ்டிஜி இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம், தமிழ்நாடு வந்து தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் திமுக அரசு, திராவிட மாடல் ஆட்சியில் மக்களிடம் சென்று சேரும் திட்டங்கள், தொடர்ச்சியான வெற்றி முகம், இது எதுக்குமே பதில் இல்லை, இது எதையுமே சந்திக்க துணிவில்லை. இதை எதை பற்றியும் பேசுறதுக்கு எதிர்கட்சி தலைவராக தார்மீகமாக அவர் இதுவரையும் பாராட்டுறதுக்கான எந்த மனமும் இல்லை. நேரம் எங்கே வந்து நிற்கிறாருன்னா சட்டம் உள்ள நிற்கிறார். 2020 மர்டர் ஃபார் கெயின் 64, 2021 89, 2022 93. இது தமிழ்நாடு போலீஸோட தகவல். என்சிஆர்பியோட டேட்டால பெண்களுக்கு எதிரான, அப்படியே நீங்க பின்னாடி போனோம், பெண்களுக்கு இல்ல இல்ல அப்படியே ஒரு நிமிஷம், நீங்க இங்க மட்டும் வந்துட்டீங்க. 2011 மர்டர் ஃபார் கெயின் 123, 12 137, பெண்களுக்கு எதிரான குற்றம் 2020 6630, 2021 8501, 2022 9,200
அதுதான் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுன்னு சொல்ல முடியும். மணிப்பூர் எப்படி இருந்ததோ அதையும் மீறி தூத்துக்குடி 13 பேரை சுட்ட அன்னைக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நம்ம மாநிலம் முழுக்க இருந்தா ஓகே. எல்லோரும் வழக்கமாக இருக்கிறோம், பிள்ளைகள் வழக்கமாக பள்ளிக்கூடம் செல்கிறது, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது நம்ம பாட்டுக்கு அன்றாட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு சிஸ்டம் அதை பாட்டு கரெக்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்டெலிஜென்ஸ் இன்ஃபார்ம் பண்ண ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து புதிய தலைமை செய்திகளே வந்தது. நானும் பார்த்தேன். இப்ப யார் தான் பொறுப்பேத்துக்கிறது பொறுப்பு கொலைகளுக்கு? யார் பொறுப்பு? அதாவது கிரைம்ஸ், உதாரணமா கிரைம்லெஸ் கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்டு. அதில் அங்கேயும 0.3% கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க உள்ள காப்ஸுக்கு கன்ஸ் கிடையாது, பெப்பர் ஸ்ப்ரே தான். திஸ் இஸ் டேட்டா, புரியுதுங்களா? கிரைம்ஸ் இல்லாம நீங்க வாழணும்னா எடப்பாடியில் பாபு முருகன் அண்ணனும் ஐஸ்லாண்டுக்கு தான் போகணும் கிரைம்ஸ் இல்லாம வாழணும்னா. சோ நமக்கு தெரியும் நடந்தது. அதில் முக்கியமானது ராம்நாட்டில் இம்மானுவல் சேகரன் துப்பாக்கி சூடு, 7 பேர் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு அடுத்தது இளவரசன் திவ்யா கேஸு. சார் தலித் பத்தி சார் பேசுறாரு, 500 குடிசைகள் 4 கிராமங்களில் எரிக்கப்பட்டது சார், 300 வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட் கோகுல்ராஜ் வந்து பிஹெட் பண்ணப்பட்டார், அவர் தலை துண்டிக்கப்பட்டது. அது காரணமான யுவராஜ் 4 மாதமாக வெளியே சுற்றி கொண்டிருந்தார், வீடியோ ஆடியோ போட்டுக் கொண்டிருந்தார். இது சட்டம் ஒழுங்கு கேடா? இங்க ஒரு சட்டம் இருக்கு. அது முக்கியமா இல்ல, டிஎஸ்பி ஒருத்தவங்க இருந்தாங்க விஷ்ணு, நம்ம பார்த்தோம் விஷ்ணுபிரியா டிஎஸ்பி அவர்கள் சமீபத்துல நடந்த கன்சிகியூட்டிவா அடுத்தடுத்த நாட்கள் நடந்த அரசியல் படுகொலைகள் மாதிரி இதற்கு முன்பு நடந்திருக்க? ஒரே நாள்ல 3 அரசியல் படுகொலைகள் மாதிரி நடந்தது அரசியல். அதுல என்ன புலனாய்வு செய்யப்பட்டு? சொல்றேன்னா அரசியல் படுகொலைகளாகட்டும், தனிப்பட்ட படுகொலையாகட்டும், ஆட்சிக்கு கிட்ட எப்படி கம்பெனி, இது ஆட்சி சார்ந்த படுகொலையாக இருந்தாக்கா தூத்துக்குடியில் இவங்க பண்ணது தான், ராம்நாட்டில் இவங்க மிமான் சேகரில் பண்ணது தான். அதாவது உலகத்திலேயே எந்த மாநில முதல்வரும் சொல்லாததை வந்து நம்ம எடப்பாடி சொன்னார், நான் டிவியை பார்த்து தான் தூத்துக்குடி சம்பவத்தை செத்து போனாங்கன்னே பார்த்துட்டேன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு சொன்னார். அந்த மாதிரி எந்த முதல்வரும் இதுவரை சொன்னது இல்லை. திஸ் இஸ் ரெக்கார்ட், திஸ் இஸ் ரெக்கார்ட், எல்லாருமே தெரியும். ஸ்கூல்ல உள்ள சின்ன குழந்தைகள் கேட்டா சொல்லுங்க, நான் கேட்டா சொல்லுங்க. என்னன்னா இல்ல ஒன்னு நான் முடிச்சிடுறேன் நான். அதாவது ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்களுடைய எக்ஸாம்பிள் நீங்க 8,66,653 எஃப்ஐஆர் தான் சார் பதிவாயிருக்கு இதுவரை மொத்தமே. அதனாலதான் ஒன்றிய அரசு சான்றிதழ் கொடுக்கல. 95.4% எப்படி சம்மா பண்ணிக்கணும்? ஏடிஎம்கே ஆட்சியிலையும் கொலை நடந்தது, அதனால இங்கேயும் நடக்குது. அப்படி சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. குறைச்சலா நடந்தது, அதிகமா நடக்கு இல்லைங்க கார்த்தி சார். பாயிண்ட் சுபி டேக்கன். ஏடிஎம்கே ஆட்சியிலும் கொலை நடக்கும், பாஜக ஆட்சியிலும் கொலை நடக்கும், எல்லா மாநிலத்திலும் நடக்கும். பட் அது அந்த கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணது, அந்த கவர்மெண்ட் எப்படி மாநில மக்களுக்கான அந்த உங்களுக்கு அந்த பயம் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வருது, மாநில மக்களை எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு கொடுத்து. ஓகே ஓகே. திரு சுமந்த், மர்டர் ஃபார் கெய்னோ இல்லை பொலிட்டிக்கல் மர்டரோ வேறு காரணங்களால கொலைகளோ யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் நடக்கும், ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக வந்தா அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதா? கார்த்திகேயன், முதல்ல வந்து வருத்தம் அளிக்கிறது என்னன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம என்ன வேணா அது நல்லா புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வேணா சொல்ற மாதிரி நம்ம அதை கொண்டு வந்துடணும். பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கொலைகள் மக்களிடையே ஒரு அவநம்பிக்கையும் ஒரு பயத்தையும் உருவாக்குகின்றன. இல்லன்றாரு. இது வந்து அதிமுக, ஒரு நிமிஷம் இருக்க, அதிமுக ஆட்சியில என்ன சொன்னாரு வந்து இல்லையா? திமுக ஆட்சியில இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நேர்பட பேசு நடக்குது, பாபு முருகவேல் கார்ல தான் வர்றாரு, நீங்க எங்கேயாவது இன்னைக்கு வெளியில போயிருப்பீங்க, நான் வெளியில போயிருப்பேன், ஸ்கூல் நடக்குது, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க ஒரு ஸ்டேட் வந்து மணிப்பூர் மாதிரி பானிக் ஆயிருக்கா, வெளியில போனா அச்சம் நடந்துருதா அப்படி இல்லையே? இல்ல, ஒரு நிமிஷம் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் வந்து லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லல. மணிப்பூர் மாதிரி மாநிலத்துல லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இல்ல, ஒரு நிமிஷம் இருக்க, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அப்படி இல்ல, நீங்க சொல்றீங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம்,
ஒரே நாளில் மூன்று அரசியல் படுகொலைகள், திமுக அரசு பதவி விலக வேண்டும் திரு அன்புமணி, ஒரே நாளில் நான்கு படுகொலைகள், இது தமிழ்நாடா இல்லை கொலை நாடா திருமிகு பிரேமலதா விஜயகாந்த்? அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள், அவர்கள் வாணிதி ஸ்ரீனிவாசன் சொன்னது வந்து திமுக பொறுப்புக்கு வந்தாலே இப்படிதான் நடக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கிட்டத்தட்ட மாதம் ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார். வைப்பாரா மாட்டாரா? தூத்துக்குடி சம்பவத்தை எடுத்துப்போம். 13 பேர் கொல்லப்பட்டார்கள், விசாரணை குழு அமைக்கப்பட்டது. விசாரணை குழு பரிந்துரைகள் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அருணா ஜெகதீசன் குழுவினுடைய பரிந்துரைகளை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு கேளுங்க. அவர் சொல்றது அது வந்து எல்லா அரசுலயும் கொலை நடக்கத்தான் செய்யும், அதை என்ன பண்ண முடியும். ஆனால் அரசினுடைய அணுகுமுறை, அந்த அணுகுமுறை தான் நான் கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்க? அருணா ஜெகதீசன் குழுவினுடைய அறிக்கையில எவ்வளவு பேருக்கு தண்டனை வாங்கி வழங்கியிருக்கிறீங்க? இல்ல, ஐ வாண்ட் டு நோ. எனக்கு நடவடிக்கை தான் வந்து இட் இஸ் எ டிஃபரன்ஷியேட்டர் பிட்வீன் கவர்மெண்ட் ஏ அண்ட் கவர்மெண்ட் பி. ஏன்னா இந்த கவர்மெண்ட்லயும் கொலை நடக்கும், முந்தைய கவர்மெண்ட்லயும் கொலை நடக்கும். நடவடிக்கையே எடுக்காம சட்டம் ஒழுங்கே சரியில்லாம ஒரு டிஸ்டர்ப்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா எப்படி முதலீட்டாளர்கள் வருவாங்க, எப்படி முதலீடுலாம் செய்வாங்கன்னு அமைச்சர் கேக்குறாரு திரு ரகுபதி. ஒரு நிமிஷம் நீங்க see, you are not getting the point. இது ஏதோ வந்து all or none மணிப்பூர் மாதிரி ஆயிடுச்சுன்னு யாரா சொல்லுவாங்களா? அது வந்து ஒரு இரண்டு மிக பெரிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இல்லைங்க, அது வந்து எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதான், நீங்க இல்ல, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்களும் இதே தான் சொன்னீங்க. அதனால எதிர்கட்சிகளுடைய நரேட்டிவ மக்களுடைய நரேட்டிவாக ஏன் புரிந்து கொள்ளணும்? மக்கள் அப்படி எல்லாம் பயத்தோட எல்லாம் இல்ல, அச்சத்தோட இல்லன்ற இல்ல, அதற்கான அளவுகோல் என்னன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல இல்ல, ஒரு விஷயம், இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற இந்த ஈரால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு கொலை நடந்தால் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஒரு போட்டோ கூட இருக்காது, கொலை செய்யப்பட்டவர் புகைப்படம் இருக்கும், அவ்வளவுதான். அதை கடந்து மக்கள் போயிட்டே இருப்பாங்க. இப்ப தினமும் 3 முறை ஒரு சிசிடிவி காட்சி வருது, ஒரு 4 பேர் இறங்கி ஓடி ஒருத்தரை வெட்டுறாங்க. இது தினமும் வந்து கொண்டிருக்கிறது. இது நான் வந்து ஆமா, இப்ப மக்கள் தொகை பெருகிடுச்சுல, மக்கள் தொகை பெருகிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை பெருகல் இல்ல இல்ல, மக்கள் தொகை பெருகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு வாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடிப்படையாக இது வந்து மக்களினுடைய ஆக்சஸ், இதை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம். பார்க்கும் போது இப்ப நம்ம நீங்க டிவியில காட்டிட்டு இருக்கிற இந்த இந்த ஹோட்டல்ல நடந்த கொலை இல்லையா, அந்த ஹோட்டலில் நடந்த கொலை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் அந்த வீடியோ போயாச்சு. சோ நிச்சயமாக அந்த ஃபீலிங் வரும், ஐயோ ஹோட்டல்ல பூந்து அப்படியே வெட்டுறாங்க பாருங்க, அப்புறம் ரோட்ல வாசல்ல ஒரு நடந்து போறாரு, திடீர்னு வந்து ஒரு 10 பேர் வெட்டுறாங்க. சோ இது இது வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது அதிமுகக்கு எதிராக அப்போ பயன்படுத்தப்பட்டது. இல்ல, அரசாங்கம் எப்படி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க முடியும்னு கேக்குறாரு அமைச்சர். அரசாங்கம் பொறுப்பேற்றுக்காம யாரு பொறுப்பேற்பாங்க? அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். இல்ல, யாருக்கு யாருக்கு முன் விரோதம் இருக்கு, யாரு யாரு கொலை செய்ய போறான்னு அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க கார்த்திகேயன், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் காவல்துறையினுடைய முதுகு எலும்பு. லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட் டு இன்டெலிஜென்ஸ். இது வந்து எனக்கு ஒரு முன்னாள் டிஜிபியே கிட்ட சொன்னது இதுதான், சார் லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குன்னா இன்டெலிஜென்ஸ் நல்லா வருதுன்னு அர்த்தம். இன்டெலிஜென்ஸ் வந்து போதுமான அளவுக்கு வரலைன்னா லா அண்ட் ஆர்டர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல ப்ரெஷர் அழுத்தம் வரும். ஒரு ஒரே ஃபர்ஸ்ட் 1 hourல ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது, பல மணி நேரம் அது நீடிக்கிறதுனா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரு மிக முக்கிய காரணம். சோ அதனால தவறே இல்லை, யாருமே பொறுப்பு கிடையாது, மக்கள் வந்து திருந்தணும்னு சொல்றதெல்லாம் வந்து மிக தவறான ஒரு அணுகுமுறை. அது வந்து அது வந்து இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். We will try to improve the intelligence. We will try to improve the police force and do better. Nu solname thavara makkal dhaan poruppu. Anna Thimuga aatchila kolam nadagalaya na idu enna mari vaadam? Sir பாவமுருகள், ஒரே ஒரு கேள்வி நான் திரு பிரகாஷ் ட போறேன். இந்த 200 நாட்கள்ல 595 கொலைகள்னு திரு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லும் போது 20% எஃப்ஐஆர் பதிவாகி
முழுக்க முழுக்க காவல்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அந்த கொலைகள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறேன். இல்லை அதான் நான் நான் என்ன சொல்லுவேன்னா, மீதி இருக்கிற 80% இது நடக்கலாம். நான் என்ன சொல்லுறேன்னா, நான் என்ன சொல்லுறேன், டேக் இன் டு கிராண்டட்னு சொல்கிறேன். நான் திமுக அரசாங்கத்தை சடன் ப்ரொவோகேஷன் நடக்கிற கூட யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அது அது நீ எந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் தடுக்க முடியாது. அதை அமைச்சர் சொன்ன வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்விரோதம் காரணமாக நடக்கக்கூடிய கொலைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முன்விரோதம் எங்கேருந்து வரும்? ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து தான் முன்விரோதம் ஆரம்பமாகிறது. அந்த பிரச்சனையுடைய தொடர்ச்சி தான், அந்த முன்விரோதத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த கொலைக்கு காரணம். அப்போ அந்த முன்விரோதம் நடக்கிற போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை உளவுத்துறை கவனிக்க தவறி இருக்கிறது. ஒன்று, அந்த சம்பவத்தின் மீது கொடுக்கப்பட்ட புகார் என்ன வேணும்னா, காவல்துறையில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டதை ஒழுங்காக கண்காணிச்சிருந்தாலே இந்த கொலைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குமா சார்? சிம்பிள் சார், ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி, வரலாற்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு தோராயமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். 10,000 21,000 பேர் இருக்காங்க ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடிஸ். அப்போ அந்த 21,000 பேர் பண்ணக்கூடிய அந்த கிரைமுக்கு யார் பொறுப்பு? ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி, அதில் ஏ பிளஸ் ஏ பி சி கேட்டகரி இருக்குது. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி பண்ணக்கூடிய அந்த கொலைகளுக்கு யார் பொறுப்பு? இந்த முன்வரத்தில் அவங்களுடைய பங்கு இருக்கிறதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நான் தமிழ்நாட்டில் 17 டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். ஓகே, லா அண்ட் ஆர்டர், டிராஃபிக், கிரைம் எல்லாம் ஓஐசியு. அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இல்லை அதான் ஓசிஐ காவல் காவல்துறையில பதிவான வழக்குகளை கண்காணிச்சிருந்தாலே இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். நிச்சயமா போட மாட்டாங்க. உங்களுக்கு புரியலுக்கு சொல்றேன், நான் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை, நம்ம போய் கொடுப்போம். கொடுத்தோம் என்ன பண்ணோம், ஒரு சிஎஸ்ஆர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிஎஸ்ஆர் நம்ம கொடுத்துருவாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்து அதை அப்படியே முடிக்கிறது இல்லை, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். நுண்ணறிவு பிரிவு அதுக்கு தான் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாதான் இந்த கிரைம் நம்ம கடுத்து. உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. ஆமாம், ஸ்டேஷனுக்கு போகிறோம். ஆமாம், வழக்கு பதிவு பண்ணப்படுதுன்னா அது வந்து கண்காணிப்பின் கீழ் வந்துடும். எஸ், அப்படி உள்ள வழக்குகளை கண்காணிச்சிருந்தாலே இந்த கொலைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். நிச்சயமா குறைஞ்சிருக்கும். உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. நிச்சயமா ஸ்டேஷனுக்கே போகல, ஆனா முன்விரோதம் மட்டும் நீடிச்சிட்டு இருக்கிற போது ஏதோ அசம்பாவிதம் நடக்குது. அப்படி நடந்ததையும் இதை சேர்த்து பார்க்கணும். நிச்சயமா பார்க்கணும். முன்விரோதம் நடக்குதுன்னா ஒரு சம்பவம் நடக்குது சார், ஒரு பிரச்சனை நடக்குது. போகவே இல்லையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நுண்ணறிவு பிரிவு அதுக்குதான் இருக்குன்னு சொல்றேன் நானு. அங்க போவே தேவையில்லை. அதை தான் டீகோட் பண்ணும் திரு பிரகாஷ். கேதர் பண்ணி நம்ம அதை ஒன்னு கொண்டு வரணும். இப்ப ஏன் மாத்தினாங்க கள்ளக்குறிச்சியா? அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் வந்துறேன் திரு பிரகாஷ். முன்விரோதம் நடந்து அது காவல்துறையில வழக்கா பதிவு செய்யப்பட்டிருந்தா கண்காணிக்கிறது ஈஸி. முன்விரோதம் நடந்து காவல்துறைக்கே போகல, காவல் நிலையங்களுக்கே போகாம இருந்தா கூட உளவு பிரிவு மூலமாக கண்காணிச்சு பண்ணியிருக்க முடியும். எப்படியுமே இந்த கொலைகள் எண்ணிக்கையை குறைச்சிருக்க முடியும் சார். காவல்துறையில பாபு முருகவேல் பேசுறாரு, சுமன் ஸ்ரீராமன் சாரும் பேசுறாரு. நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ்ன்றது இருக்கிறதுலயே ரொம்ப டைனி. ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆள் தான் இருப்பான். ஸ்டேஷனுக்கு இருக்கிற கான்ஸ்டபுளில் ஒரு கான்ஸ்டபுள் தான் எஸ்பி, ஸ்பெஷல் பிரான்ச் கான்ஸ்டபுள் இருப்பான். ரைட்டுங்களா? இருக்கிறதுல ஒரு ஐஜி இல்லைன்னா ஒரு ஏடிஜி இன்ட்டு. மொத்தம் 32 ஏடிஜி இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு டிஜி, 30 டிஜியாக கூட இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இதுதான் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற செட்டப்பு. இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கிற செட்டப் இதான். வெறும் இன்டெலிஜென்ஸை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது ஆம்ஸ்டாங் கொலையில் ஒரு தடவை இன்டிமேஷன் கொடுத்ததா சொல்கிறாங்க. மூணு முறை கொடுத்ததா சொல்கிறாங்க கொடுக்கல. ஒரு முறை அவங்களுக்கு. ஆனால் இது வந்து அவரே வேண்டான்னு சொன்னாலோ, அவரே அலட்சியமாக இருந்தாலோ, ஒரு கட்சியின் தேசிய கட்சியோட மாநில தலைவர் அது விடுங்க, பாதுகாக்க வேண்டியது. அந்த நரேஷனுக்குள்ளாம் போவானா? அதுக்கெல்லாம் வேற வேற ரீசன்ஸ் இருக்கு. எப்படி மர்டர் நடந்ததுன்றதுக்கு ஒரு தியரியே இருக்கு. அதில் வழக்கறிஞர்களுடைய ரோலும் இருக்கு. அதுக்குள்ளலாம் வேணாம் சார். இப்போ இன்டெலிஜென்ஸோட பவர் இவ்வளோதான் சார். ஆனால் நான் ஜென்ரலாக சொல்றது என்னன்னா, இன்னைக்கு சொசைட்டி ஆஸ் அ ஹோல், இன்னைக்கு யார் சார் ஹீரோ சினிமாவில்? 500 கோடி மங்காத்தால் அடித்த அஜித் தான் சார் ஹீரோ. ரைட்டா? ஒவ்வொரு சினிமாலையும் 100 கொலை பண்ணுறவன் வந்து ஹீரோ. ஒவ்வொரு சினிமாலையும் 100 கொலை பண்ணுறவன் ஹீரோ. ரைட்டுங்களா? இப்போ நாங்களாம் வளரும்போது எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தோம். நல்லபடி இருக்கணும், நல்லா வாழணும், நல்ல புகழ் சொல்லணும், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ரோக்லேருந்து நாங்கள் வளர்ந்தோம். ரைட்டா? ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படி தான் வளர்ந்தேன்னு சொன்னார் எம்ஜிஆர். ஏங்க அட்டுங்க, எனக்கு வாய்ப்பு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏங்க அவரை பார்த்து வளர கூடாதா? தப்பு தான் சொல்றேன். சட்டம் ஒழுங்குன்றது என்னன்னா, ஒரு வட இந்திய முதலாளிக்காக உயிர் தப்பி ஓடக்கூடிய மக்களை
பொசுக்கி சுடுறது அப்படின்னு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல. ஒரு வட இந்திய முதலாளிக்காக உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய மக்களை நேருக்கு நேராக சுட்டு கொள்ளு ஸ்னோலின வாயில் சுட்டாங்கல்ல, அதுதான் சார் சட்டம் ஒழுங்கு. இதெல்லாமே மோட்டிவ் சார். திரு சுமந்த் சொன்னார்ல, நீங்கள் சிவகங்கையில் ஒரு கொலை, தருமபுரியில் ஒரு கொலை, அந்த மாதிரி நகரின் மைய பகுதிகளில் நடக்கக்கூடிய கொலைகள் குறித்த செய்திகள் சோஷியல் மீடியா மூலமாக ரொம்ப விரைவாக மக்களுக்கு போய் சேருதுங்கிற போது பெர்செப்ஷன் உருவாகாத மக்கள் மனதில் ஒரு அச்சம் வராதா? சார், சுமன் ஸ்ரீராமன் சொன்ன பெர்செப்ஷன், அவர் எப்பவுமே பெர்செப்ஷனில் தான் பேசுவார். நான் அந்த பெர்செப்ஷனுக்குள்ளே தான் நானும் பேசுகிறேன். இந்த பெர்செப்ஷனில் வந்து இன்றைக்கி சமூகத்தில் கொலை பண்ணுறவன் ஆன்டி ஹீரோ தான் சார் ஹீரோ. இது வந்து இப்போது திருச்சியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பசங்க வந்து சண்டை போடுறாங்க, ஒரு வாத்தியார் தடுக்கிறார், வாத்தியாருக்கு வெட்டு திருச்சியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிராமப்புறங்களில் சாதிய வன்மம் என்பது வந்து இருக்குது. இப்போது சிவகங்கை கொலை அது ஒரு சாதிய வன்ம கொலை, ரெண்டு சாதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்னு வச்சுக்கோங்களேன். கடலூரில் இப்போ நடந்த கொலை அதெல்லாம் சிவகங்கையில் சுட்டே பிடிச்சிட்டாங்க. இல்லை யார் ரெஸ்பான்சிபிள் இருக்கு சீகேளுங்க, இதெல்லாமே வந்து டோட்டலாக ரெஸ்பான்சிபிள் யாருன்னா ஒவ்வொருத்த மேலேயும். இப்போ சொன்னார் இல்லையா 10,000 ரவுடி, 21,000 ரவுடின்னு சொன்னார் இல்லையா, ஏ பிளஸ் ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே பாதி பேர் பிஜேபியில் இருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே இந்த அரசியல்வாதிகள்லாம் எங்கே, இந்த ரவுடிகள்லாம் எங்கே இருக்கான், அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கான். ஒவ்வொருத்தன் பேர்லேயும் 40 கேஸு, 50 கேஸு, 60 கேஸு, 70 கேஸு, எப்படி சார் வெளில இருக்கான்? நீதித்துறை என்ன சார் பண்ணுது? லாயர்ஸ் என்ன பண்ணுறாங்க? லாயர்ஸ் ஆம்ஸ்டாங் கொலையில் 8 பேர் அரஸ்டடு, சட்டம் படித்தவங்க எங்கே இருக்காங்க? அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நீதித்துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னா ரவுடிகள் அரசியல் கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்து ஆதரித்து கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? வெறும் போலீஸை மட்டும் சொல்லி எஃப்ஐஆர் போச்சு, அவங்க பார்க்கல, இது இன்டெலிஜென்ஸ்க்கு தான் வேலை. பிரச்சனையை நீரிழிவு செய்கிறாரா? நீங்கள் திரைப்பட இயக்குநர்கள் மீதான விமர்சனமாக, நீதித்துறை மீதான விமர்சனமாக இது அப்படியே பேசும்போது அது நீர்த்து போயிடாது. அந்த பிரச்சனை போகிறது எங்க? ஒரு அரசியல் கட்சி மேலே, ஆளுங்கட்சி மேலே, எதிர்கட்சி, இப்போ சுமன் சொன்ன மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க சொல்லும்போது தான் நீ அதுக்கு காரசாராக இருக்குமா? மற்றபடி வந்து ஒரு சமூகத்தோட அவலம் இன்னைக்கு ஹீரோ வந்து ஆன்டி ஹீரோ தான் ஹீரோ. ராயன்னு ஒரு படம் வந்திருக்கு பாருங்கள், எப்படி எப்படிலாம் யார் யாருக்காக கொலை பண்ணுறா, அண்ணனுக்காக தம்பி எவ்வளோ பண்ணா, தங்கச்சிக்காக அண்ணன் எவ்வளோ பண்ணுறா, வந்துக்கிட்டே இருக்கும் கொலை. கேஜிஎஃப்னு ஒரு படம், கொல்றது தான் வேலையே. ஸோ ஆன்டி ஹீரோஸ் எல்லாருமே ஹீரோ ஆகக்கூடிய ஒரு சமூக மனநிலை. இவங்களையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய நீதித்துறை பாதுகாக்க ஒரு கேஸை வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ரவுடி வரான் சார், நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரவுடி வரான் சார், இந்த கிரீவியஸ் அஃபர் சார், அவனை 1 இயருக்குள்ளே கேஸை முடி, அதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வரட்டும், இந்த நீதித்துறையும் வழக்கறிஞர்களை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா ஒரு வழக்கு என்பது 10 வருஷம் நீடித்தாதான் அவங்களுக்கு வருமானம். அவங்களுக்கு இது ஒவ்வொரு வழக்கும் 40 கேஸ், 50 கேஸ். இப்போது நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தரை வந்து படுகொலை பண்ணுறாங்க, அவர் பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு மாமச்சான் தகராறில் முதலில் படுகொலை பண்ணுறாங்க, அவர் மேலே 4 கொலை கேஸு, 25 கேஸ் இருக்குது. அவர் குடும்ப தகராறில் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாரு, அதில் வந்து உறவினர்களுக்குள்ளே ஏற்படுற தகராறில் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர் இறந்து போகிறார். நான் என்ன கேட்குறேன், என்னுடைய க்வெஸ்சன் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாகவே கேட்குறேன் சார், 25 கொலை, 30 கொலை பண்ணுறவங்க எப்படி ஆப்ரேட் ஆகிறாங்க? எப்படி இந்த சமூகத்தில் நீங்கள் அரசாங்கத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்களா? இல்லை அரசாங்கத்தை இன்க்ளூட் பண்ணுற அரசாங்கம், இப்போ உதாரணத்துக்கு அந்த பிரியாணி கடை கொலை, ஆணவ கொலை, ரைட்டுங்களா? ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணுன்றது எவ்வளோ நாள் டிமாண்டு? ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரணுன்றது எவ்வளோ நாள் டிமாண்டு? அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. இது அரசாங்கத்து மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே மாதிரி இது மாதிரி கொடுமையான செயல்களை செய்யக்கூடிய கொடுமையான குற்றவாளிகள், அவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அமல்ராஜன் ஒரு பார் கவுன்சில் தலைவர் இப்போ தான் அறிக்கை கொடுத்தாரு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவங்களெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் சட்ட விதிப்படி கொண்டு வரணும்னு. ஹைகோர்ட்டில் இப்போ ஒரு கேஸ் இருக்குது, இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் ஒன்று குற்றச்செயலில், ஆம்ஸ்ட்ராங் குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் கொண்டு வரணும்
அப்படின்னு ஒரு வழக்கு வந்து போட்டு அது ஒரு கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்டையர் சிஸ்டம் வந்து ரிவ்யூ பண்ணும், ஓகே ஓகே, இன்க்ளூடிங் ஜுடிஷியரி, இன்க்ளூடிங் கவர்மெண்ட், இன்க்ளூடிங் பாலிட்டிஷியன், இன்க்ளூடிங் லாயர், ஓகே, எவ்ரிபடி ஷுட் ரிவ்யூ. பாலமுருகன், வன்முறை சமூகம் முழுவதும் வியாபிச்சிருக்கு, பல துறைகளில் வியாபிச்சிருக்கு, கொலையை கட்டுப்படுத்தணுங்கிறது சமூகத்துடைய கூட்டு பொறுப்பாக மாறாத வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாது, அரசுக்கு மட்டும் இதில் தனி பொறுப்பு இல்லைன்னு திரு பிரகாஷ் பேசுகிறார். பிரகாஷ் சொல்கிறதுல சில விஷயம் நிறையா விஷயங்கள் நான் முரண்படுறேன். அவர் ஏனோ வழக்குரைஞர்கள் எல்லாருமே ஏதோ பயங்கரமான கிரிமினல் வேலைகள் செய்வதை போன்ற ஒரு சித்திரத்தை வந்து அவருடைய பேச்சில் வருது, தவறானது. பொதுவாக அந்த மாதிரியான ஒரு பொதுவான சொல்லாளர்கள் வழக்குரைஞர்கள் எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. பாலமுருகன், சில பேருனா கூட அப்படி சொல்லக்கூடாது. கொலையில் நீதித்துறையை பற்றி ஒரு வழக்குரைஞர், ஆம்ஸ்டாங் கொலையில நீதித்துறையினுடைய செயல்பாடுகளை பற்றி தெரியாம வெளியிருந்து நீங்க வந்து பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் யாரையுமே வந்து குற்றவாளிகளை எல்லாம் தண்டிக்காம வந்து அப்படியே வந்து அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணி விட்டுட்டு இருக்கிற மாதிரி வழக்குரைஞர்கள் வந்து இந்த கேசுகளை எல்லாம் வந்து நடத்தாம காலம் தாழ்த்துவதை போன்ற ஒரு பிரம்மி போறது. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு செட்டப் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு நியாயமான வாய்ப்புகள் கொடுத்து தான் நடக்க முடியுமே தவிர, இன்றைக்கி கொலை பண்ணால் நாளைக்கு தூக்கில் போடுன்னு சொல்வது பேர் நீதி அல்ல. அது அப்படியெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஒரு கொலையில் வந்து கொலைகாரர்கள் வருகிறார்கள், வழக்குரைஞர்களாக இருக்கிறாருன்னா அவெல்லாம் வழக்குரைஞர் கிடையாது. நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். பல பேர் வந்து வழக்குரைஞர் போர்வையில் சில கிரிமினல்ஸ் இருக்காங்க, அவெல்லாம் வந்து வழக்கு நடத்துகிற நீதிமன்றத்துக்கு வந்து வழக்காடிகள் நடத்துகின்ற ஆட்கள் கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற வழக்குரைஞர்களையும் இந்த பிரச்சனையை தவறான சில பேர் வந்து அந்த போர்வையில் இருக்காங்க, அதை வந்து நீங்க வந்து ரொம்ப சட்டம் ஒழுங்கு என்பது ஓகே 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 சட்டம் ஒழுங்கு என்பது சட்டம் ஒழுங்கு என்பது சட்டத்தின் ஆட்சி நிறுவுவது, அது வந்து நீங்க அதுதான் பார்க்கணும். சட்டத்தின் ஆட்சி என்று சொல்வது என்பது காவல்துறையை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று குற்றத்தை தடுப்பது, ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்து விட்டால் அந்த குற்றத்தில் இருக்கின்றவர்களைக்கு சட்டத்தின் முன்னால் நிறுத்துவது, இது ரெண்டும் வேலை இருக்குது. ரெண்டு பிரச்சனைகளில் என்னென்னா, இந்த குற்றத்தை தடுப்பது என்பதில் வந்து அது காட்டுகின்ற அக்கறை என்பது போதிய அளவில் இல்லை என்பது எல்லாத்துக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை குற்றம் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. கடந்த காலங்களில் வந்து அவரே சொன்னதைப் போல், பிரகாஷ் சொன்னதைப் போல, ஒரு 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 எம்என்சி கம்பெனியினுடைய அதிபருக்காக ஒரு கூலிப்படையைப் போல காவல்துறை செயல்பட்டது அப்படின்னு தூத்துக்குடி சம்பவத்தை சொல்லுவது என்பது ஒரு உண்மையான உண்மை. அப்போது என்னென்னா, சட்டத்தின் ஆட்சி என்பது எளிய மக்களுக்கு இல்லையா? எளிய மக்களுடைய உயிர்கள் என்பதெல்லாம் அதுக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ அவர்களை ஏன் நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தவில்லை? அதாவது கடந்த ஆட்சியில் நடந்தது, நீங்கள் வந்து நான் இந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. அதிமுக ஆட்சியில் ஒரு காவல்துறை ஒரு அடியாளைப் போல ஒரு எம்என்சி கம்பெனி அதிபருடைய இசைவுக்காக மக்களை வந்து சுட்டு கொள்ளுது. ஆனால் இந்த ஆட்சி அந்த ஆட்களை சட்டத்தின் முன்னால் இதுவரை நிறுத்தவில்லை, இதுதான் பிரச்சனை. இங்கே போலீஸ்காரர்களை வந்து ரெண்டு ஆட்சியும் மாறி மாறி பாதுகாக்கின்ற ஒரு வேலையை செய்கிறது. எனக்கு காவல்துறை மாறலைங்க. கடந்த ஆட்சியில் எடப்பாடி முதல்வராக இருந்தார், இந்த ஆட்சியில் வந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். ஆனால் காவல்துறை என்ற அமைப்பும் அந்த அதிகாரிகளும் அதே இடத்தில் இருக்கிறார்கள், அதே வேலையை செய்கிறார். இவர்களை ஒரு ஆட்சி, மிக சிறப்பான ஆட்சி. இந்த புள்ளியிலேயே நான் மீண்டும் வரேன். திரு பாலமுருகன், இடைவேளைக்கு முன்பு நீங்க பேசும்போது அந்த ஆட்சி இந்த ஆட்சின்லாம் குறை சொல்லல அப்படின்னு காவல்துறையுடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்கள் வச்சிங்க. தனித்து செயல்படுறாங்களா? அவங்களுடைய கரங்கள் ஆட்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்படுறதே இல்லையா? ஆக்சுவலாக வந்து காவல்துறையினுடைய கரங்களை வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஆட்சியாளர்கள் வந்து கட்டுப்படுத்துவது இல்லை, கட்டுப்படுத்த முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா அவர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கிறார்கள். ஒரு ஆட்சி நடத்துவதில் வந்து ஒருத்தர் மக்கள் வந்து தெருவில் வந்து தண்ணி இல்லைன்னு போராட்டம் பண்ணாங்கன்னா தண்ணி விளங்குற அதிகாரியெலாம் வரதில்லை, போலீஸ்காரர் தான் போவார், அவர் தான் போய் பிரச்சனை தீர்ப்பார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து அவர்களை வந்து அவருடைய ஆட்சியை நடத்துவதில் காவல்துறை அவர்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறதா வந்து இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இருக்குது. எனவே அவர்களை வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்பது, அவர்கள் ஒரு லெவலுக்கு மேலே வந்து அடக்குவது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் இல்லை.
அதனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, காவல்துறையை ஒரு செல்லப்பிள்ளையாக வந்து ஆட்சியாளர்கள் வைத்துக்கொள்வது, அவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வது என்பதில் வந்து இது ரெண்டு பேரும் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி என்ற அளவில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு சேர பயணம் செய்கிறார்கள் நான் நினைக்கிறேன். எனவே தான் வந்து அது எந்த ஆட்சியில் வந்து காவல்துறை தவறு செய்திருந்தாலும், அந்த பின்னாடி வந்தவர் வேறு யாராக இருந்தாலும், அவர் அந்த ஆட்சியில் காவல்துறையை பாதுகாப்பதில் வந்து பாதுகாப்பது தான் தன்னுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிற அளவில் நடக்கிறாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் துப்பாக்கி சூடு செய்த அந்த குற்றவாளிகள், எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை மீதான விமர்சனங்கள், செயல்பாடுகள் மீதான விமர்சனங்கள் அது நேரடியாக முதலமைச்சருக்கு தானே போகுது. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அவர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் பதவி விலகணும்னு டைரக்டாக அவர் மேல தானே அந்த சார்ஜ் போகுது. அப்போ இன்னும் அதை கவனமாக அணுக மாட்டாங்களா? இல்லை அது ஆக்சுவலாக அது என்னென்னா, அது அரசுக்கு ஒரு வைக்காரியஸ் லேபிலிட்டி உண்டு. ஆனால் அரசு என்பது இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் புறந்தள்ளி செல்வதுக்கு அவர்கள் வந்து பக்குவப்பட்டிருக்காங்க. நீங்கள் அதனால் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அந்த விஷயங்களை வந்து ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொள்வதில்லை என்பது வந்து காவல்துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தருகின்ற ஒன்றாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பல்வேறு வகையான தீர்ப்புகளில் வந்து காவல்துறையினுடைய கரங்களை வந்து நீங்கள் வந்து தலையீடு செய்யக்கூடாது என்றெல்லாம் தீர்ப்பு வந்திருக்கு. பிரகாஷ் சிங் போன்ற தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு. டிஜிபியை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது, இந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு. எனவே இது இவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கை நேர்மையாக கடைபிடிப்பார்கள் என்று நீதிமன்றம் நம்புகிறது. ஆனால் அவர்களுடைய சுதந்திரத்தன்மை, இந்த செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாத அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சுதந்திரம் என்பது பல சமயங்களில் அது தவறுக்கு வழிவகுக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸஸ் பெரிய செட்பேக், காவல்துறை கவர்மெண்ட்டுக்கு பெரிய செட்பேக் ஆச்சு. நிறைய கொலை நடக்குது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெர்செப்ஷனா மாறுது. கட்சிகள், எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நாடு முழுவதும் பேசப்படுதுன்னா அது ஆட்சியை நேராக பதம் பார்க்குற விஷயம் இல்லையா அந்த விமர்சனம்? நிச்சயமாக அதில் வந்து ஆட்சிக்கு இருப்பவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அதில் வந்து ரொம்ப எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, அது அவங்க தான் பொறுப்பு. அவங்க போய் நான் வேற எடப்பாடிட்டே கேட்பாங்க, யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ, யார் வந்து இந்த ஆட்சியினுடைய ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார்களோ அந்த முதலமைச்சர் என்பது அதற்கு தக்க பதிலை சொல்லணும். எவேசிவ் ஆன்சர் அப்படிங்கிறது, நான் வந்து நம்முடைய அமைச்சருடைய பேச்சு என்பது எவேசிவ் ஆன்சராக இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், காவல்துறையின் மீது காவல்துறையில் வந்து ரெண்டு விஷயங்களில் ஒரு அக்கறையின்மை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் என்று சொல்லுகின்ற குற்றத்தை தடுக்கின்ற அந்த முயற்சியில் காவல்துறை ரொம்ப பின்னால் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்த பின்னால் சத்தம் போடுவது என்பது வேறு, குற்றத்தை தடுப்பது என்பது மிக முக்கியமான பணி. குற்றத்தை தடுப்பதற்காக காவல்துறைக்கு வழங்கப்பட்ட, உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் வழங்கப்பட்ட பல கைட்லைன்ஸை வந்து காவல்துறை கடைபிடிக்க தயாராக இல்லை. உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஹானர் கில்லிங் இன்றைக்கி வந்து சேலத்தில் நடந்தது அப்படின்னு நம்ம வீடியோ வந்து இதில் வந்து ஓடிட்டே இருக்கு. ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக, ஆணவ கொலை செய்கின்ற குற்றங்களை தடுப்பதற்காக ஏற்கனவே 2014 நீதிபதி ராமசுப்பிரமணியம் என்பவர் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா காவல்துறை மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கும் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கார். அந்த கேஸ் வந்து திலீப் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற வழக்கு. அந்த கைட்லைன் என்ன அப்படின்னா, இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதை விசாரிப்பதற்காக, இந்த குற்றங்களை தடுப்பதற்காக ஒரு தனி பிரிவு, ஸ்பெஷல் செல் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஸ்பெஷல் செல்லில் யாரெல்லாம் இருக்க வேண்டும், மாவட்ட எஸ்பி இருக்க வேண்டும், மாவட்ட வந்து சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்க வேண்டும், ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரி, இவங்க மூன்று பேரும் சேர்ந்து அந்த குழு இயங்க வேண்டும். 24 hours ஒரு ஹெல்ப்லைன் அதில் இருக்கணும். யாரும் செய்யப்பட்ட கப்பிள்ஸ் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா காவல்துறை தலையிடணும். இதுல ஒரு மிகப்பெரிய கைட்லைன் இருக்கு. இந்த கைட்லைனை சுப்ரீம் கோர்ட் வந்து சக்தி வாகனிங்கிற வழக்கில் 2018 கொடுத்துருக்கு. இந்த கைட்லைனை வந்து நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம், இது வரைக்கும் வந்து எந்த ஆட்சியும் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சியிலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கைட்லைன் இருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், சுருக்கமா சுருக்கம், இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த ரவுடிகளுடைய கொலை இருக்கு இல்லைங்களா, இந்த கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிப்பிரிவு இருக்கு, ஆர்கனைஸ்டு கிரைம் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்கு. இந்த தடுப்பு பிரிவு எப்படி இருக்குன்னா, பிரகாசனதை போல அது ஏதோ மாவட்டத்தில் வந்து ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி வெறும் ஃபோனில் வந்து டீல் பண்ணி இந்த விஷயங்களை தடுக்கிறதா இருக்கு. இங்கே உதாரணமாக ஒரு அரசியல்வாதி, இப்போ நம்ம மாதிரியான ஒரு அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா 10 times கியூ பிரான்ச் போலீஸ் வந்து நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன் என்பதை வந்து அவங்க அங்கே வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னுடைய பேச்சு என்னவா இருக்குது என்பதை எழுதி மேலே அனுப்புகிறாங்க. ஆனால் ஒரு ரவுடிகள்
கொலை பண்றவன் கூலிக்கு கொலை பண்றவனுடைய செயல்பாடுகளை அவனுடைய போனை இவங்க எல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை. ஓகே, அப்போ குற்றத்தை தடுப்பதில் அவர்களுடைய கவனமின்மை இருக்கு. ரெண்டையுமே பேசும், ரெண்டையுமே பேசும். திரு சஃபி, நான்கு விருந்தினர்கள் பேசினதுலேருந்தும் அக்கௌண்டபிலிட்டியை அரசாங்கம் தட்டி கழிக்க முடியாதுன்னா சொன்னாங்க. பொறுப்பேற்றுக்கணும், எதிர்கட்சி தலைவரையாக கேட்க முடியும், முதலமைச்சர் தானே பொறுப்புன்றதுல தான் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணைஞ்சேன். அரசு தயாராக இல்லை. அக்கௌண்டபிலிட்டி எடுத்ததுனால தான் இப்போ பாபு முருகவேல் ஃபஸ்ட்டு சார் பேசும்போது சார் என்ன சொன்னார்னா, சர்வாதிகாரி இரும்புக்கரம் கொண்டு பண்ணுறாரு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் வந்து அதை ஒரு நையாண்டித்தனமாக சொன்னார் இல்லையா. அவர் அவன் முதல்வர் அப்படி இருக்கிறதுனால தான் பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியோ சாத்தாங்குளம் சம்பவம் மாதிரியோ கொடநாடு அதுவும் உங்களுடைய முதல்வருடைய கேம்ப் ஆஃபீஸில் நடந்த சம்பவம் மாதிரியோ எதையுமே வந்து மூடி மறைச்சி சால்ஜாப் செய்யாமல் போன வருஷம் மட்டும் குண்டாஸில் 1192 பேர் லாஸ்ட் இயர் சொல்கிறேன், அதில் சென்னையில் 660 பேரை வந்து குண்டாஸில் இது பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னொன்று முக்கியம், ஆப்ரேஷன் விரோதமாக நடக்கிற இல்லை அதை முடிச்சு அங்கே வரேன் நான் அங்கே வரேன் அங்கே வரேன் இது முடிச்சு மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக நடக்கிற கொலைகளுக்கோ அரசு பொறுப்பேற்க இல்லை அது அங்கே அமைச்சரே டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே வரேன் அங்கே வரேன். ஆப்ரேஷன் ரவுடின்னு ஒரு இதில் 3047 பேரை வந்து குண்டாஸில் போட்டு மொத்தம் வந்து பேருக்கு வந்து அவராக குண்டாஸ் போடுறதுல வந்து முதலிடம் தமிழ்நாடு. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் பேசும்போது நானும் குறுக்கிடல, நீங்கள் அதை சொன்னீங்க நானும் சொல்லிடுறேன். நீங்கள் தவறாக போட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஆர்டிஐ கேட்டு நீங்கள் இதை அதுக்கு உண்டான வழக்கறிஞர் தானே, நீங்கள் அதை பார்த்துக்கலாம் கோர்ட்டில். என்னென்னா இப்போ சார் பாலமுகன் சார் பேசும்போது அப்படி போகிற போக்கில் வந்து ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க வந்து செல்லப்பிள்ளைக்கு மாதிரி போலீஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இதுவரை நடந்த விஷயங்கள்லே வந்து கம்ப்ளீட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணது சார். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இப்போ தொடர் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலே வந்து கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம். அதில் எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம்னா, அங்கே இப்போ வந்த கமிஷனர் அருண் அவர்கள் நேரடியாக ப்ரெஸ்ஸில் சொன்னது ரவுடிகளுடைய பாஷையை நாங்கள் பேசுவோன்னு சொன்னார். அவ்வளவு தூரம் வந்து வி ஹவ் ரீஸ்ட்ரக்சர் த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட். அதனால் இந்த மாதிரிலாம் போகிற போக்கில் வந்து செல்லப்படியாக சொல்லிட்டு போகாதீங்க. என்னென்ன நடக்க வேண்டுமோ அது தெளிவாக நடக்கிறது. ரொம்ப முக்கியமாக சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், திரும்ப திரும்ப குறுக்கிடுறீங்க சார். கடைசி ரவுண்டு இது, நீங்கள் திரும்ப திரும்ப குறுக்கிடுறீங்க. வெயிட் பண்ணுங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது இருந்தால் லாஸ்ட்ல பேசுங்க நீங்கள். அதே மாதிரி இல்லை இல்லை, அவர் கேட்குற கேள்வியில் இருக்கிற நியாயம் என்கவுண்டர் பண்ணுறது தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற முறையான அவர் கேட்குறார். டெய்லி என்ன 10 என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சொல்றதை பார்த்தாக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன நடந்ததோ நடந்தது, அதே அரசு பொறுப்பு இல்லை. ஒன்று வாய அடைக்கிறதுக்காக ஒரு என்கவுண்டரை பிடிச்சி கொலை பண்ணுறதா சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது காரணங்கள்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி தூத்துக்குடியில வாயில சுடும் போது எந்த மக்கள் ஐயோன்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் இதை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சுமன் சார் ஏன் அந்த டைம்ல இந்த ஐயோ குய்யோ அரசு பொறுப்பு பொருளாதாரத்தில் முன்னிலை இருக்கிறது, எஸ்டிஜியோட கம்ப்ளீட் இதில் இண்டஸ்ட்ரீஸ் மொத்தத்தில் 16 தேசிய சராசரி அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு எதை பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்றிய அரசு எங்களை சர்டிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுடைய இந்த சின்ன சின்ன இது வந்து குற்றச்சாட்டுகள் எதுவும் மத்திய அரசே சர்டிஃபிகேட் கொடுத்து சட்டம் ஒழுங்கு சார்ந்து பேசவே இல்லையே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல கார்த்தி, அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது எடுத்துக்கொள்ள வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அப்ப அதை வந்து தட்டி கழிச்சுட்டு தூத்துக்குடியில சொன்னாரு சுட்ட காவலர்கள் எங்க இருக்கிறாங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. ஆட்சியில 3 வருஷம் ஆயிடுச்சுல, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மக்கள் தெரிவிச்சுக்கிட்டமே இல்லைங்க. பலர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. யாருங்க சார் ஒரு நாள் பேரு துப்பாக்கிய வச்சு சுட்டவர் தண்டிக்கப்பட்டிருக்காரு சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க டீடைல்ஸ் அருணாஜெகதீசன் அருணாஜெகதீசன் அறிக்க முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலன்றது வேற கதை. ஆனா காவலர்கள் காவலர்கள் அந்த துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட காவலர்களுக்கு இந்த ஆட்சி நன்றி. நேரம் நேரம் கடந்துட்டோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் பேசினருக்கு.